ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலை பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப்டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிட்டி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 points கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 உள்ள தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாபை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அண்ட் இந்த கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், டெய்லி 1 hour 4 days உங்களுக்கு திறந்து கிளாஸஸ் இருக்கும். ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வரைக்கும் திறந்து கிளாஸஸ் இருக்கும், டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM தான் கிளாஸஸோட டைமிங் இருக்கும். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும், நான் லைவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15-minute சார்ட். நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் நிஃப்டி எப்படி எப்படிலாம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அது எப்படி எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நேத்திக்கான வீடியோவில் ஒரு விஷயத்தை கிளியராகவே சொல்லியிருந்தோம், நம்ம நேத்திக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட் இருந்ததுனால ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட்டை மேலே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபர்தரான ஒரு அப்சைட் மண்டமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன இடமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 15,900 தான் ஓப்பன் ஆனாங்க. அண்ட் 15,900 நம்ம வந்துட்டு தெளிவாக சொல்லியிருந்தோம் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த 15,900 பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடில் சைட்வைஸ் மார்க்கெட்டில் தான் போயிருந்தாங்க. அண்ட் நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்ரூஷியலான லெவலில் தான் நின்றுட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 days மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸில் தான் போயிருந்தாங்க. ஐ மீன் வந்துட்டு பியூர் சைட்வேஸ் கிடையாது, ஒரு கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் சைட்வேஸில் போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்லேயும் சேம் அதே தான் நடந்திருக்காங்க, ஒரு கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக எப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் சைன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா கீழே வந்துட்டு 2 gaps வந்துட்டு இந்த 2 gap-upலையுமே வந்துட்டு ஃபில் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா போன கேப் அப்பில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் சின்ன ஒரு கேப் இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாகவே ஃபில் பண்ணல. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நான் மேபி வந்துட்டு ஒரு சின்ன ஃபாலை வந்துட்டு எதிர்பார்க்குறேன் நிஃப்டியிலேருந்து. பட் ஆனால் அந்த மாதிரி நிஃப்டி டவுன் சைடில் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டோட லோ வந்துட்டு அவங்க கட் பண்ண அப்படி தான் டவுன் சைடில் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டோட ஃபில்லிங் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாக தான் இருக்குது. எப்போவுமே ஒரு கேப் போடுது அப்படின்னா அந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட் அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் பார்க்கணும்னா இன்றைக்கான மார்க்கெட்டோட லோ வந்துட்டு இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்திருக்கு. மேபி இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேப்பை வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. ஐ மீன் வந்துட்டு அப்பர் சைட் சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பர் சைட் சேனல் பேட்டர்ன் போட்டாங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் டவுன் சைடில் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த டவுன் சைடில் எஜிக்கிட்டு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இனியோட லோவை கட் பண்ணோம்னா அந்த சேனல் பேட்டர்னில் டவுன் சைடில் வர அந்த ஒரு ட்ரெயினையும் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து தாராளமாக புட் ஆப்ஷன் செய்யலாம், பொசிஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோடய க்ரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ தான். இன்னையோட லோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,820 வருது. ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி 15,820 கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷன் செய்ய போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆறு அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நான் அங்கேருந்து கால் ஆப்ஷன் செய்ய போக ட்ரை பண்ணுவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த கேப் ஃபில்லிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அன்டில் ஆர் அன்லஸ் வந்துட்டு காலில் எஜிஎஸ் நிஃப்டி உங்களுக்கு ஒரு கேப் அப்போ இண்டிகேட் பண்ணால் மட்டும் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு.
அண்ட் எஜ்எஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு சேமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஐ மீன் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே நிலமை நாளை காலைல வரைக்கும் எஜ்எஸ் நிஃப்டியில் நீடிச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கான நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அப்சைடு மட்டும் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 15,865 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 15,912 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்துட்டு 16,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி டவுன் சேல் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 15,749 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 15,710 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 15,650 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் ஆர் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ்லேருந்து சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.